இந்த வீடியோ வந்து எதை பற்றி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கான வீடியோ தான். அதாவது இப்போது புறா வந்து குஞ்சு வச்சுருக்கோம், ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சு பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணுன்றத பற்றி தான் வீடியோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத பற்றி தான் சரி ஒரு வீடியோவாக போடுவோன்ட்டு போடுறேன். என்ன பண்ணணும்னா, சின்ன சிக்கு இருக்குது பெரிய சிக்கு இருக்கா, நம்ம முதல் அந்த மாதிரி இருக்கும்போது தீனி தண்ணி 24/7 வச்சுருக்கணும். மோஸ்ட்லி நம்ம சாயங்காலம் மட்டும் தீனி தொண்டு போடுவோம், இல்லை காலையில் போடுவோம், காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலை மட்டும் போடுவோம், அந்த மாதிரிலாம் போட்டால் வேலைக்காது. 24 மணி நேரமுமே சிக்குக்கு தீனி ஊட்டி தண்ணி கொடுத்தா தான் பெரிய சிக்கு வந்து வயிறு ஃபுல்லானோடனே கம்முனாயிடும். அதுக்கப்புறம் சின்ன சிக்கு கொடுக்கும் பேரண்ட்ஸு, அதனால் அதை ஒன்றத்தை நம்ம பார்த்துக்கணும். சரி, அதை பற்றி தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் லாங்காக 2-3 கிளிப்பாக ஆட் பண்ணி போடலான்ட்டு எடுத்தேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக்கை போட்டுருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தீனி தண்ணி அடிக்கடி வச்சுக்கினே இருப்பேன். அதுவும் இல்லாமல் என்ன விஷயம்னா, இப்போ இந்த பேர் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இது எப்படிப்பட்ட பேர்னு நமக்கு தெரியாது. இப்போது பழகின பேர்னால் நான் என்ன பண்ணுவேன்னா, பெரிய சிக்கை எடுத்து தனியாகவே வச்சுருவேன், சின்ன சிக்கை மட்டும் அது கூடயே வச்சுருப்பேன். அது தீனி ஊட்டி கொஞ்சம் ஒரு சைஸ் வர வரைக்கும் பெரிய சிக்கை வந்து காலையில் ஒரு டைமு, சாயங்காலம் ஒரு டைம், அப்போ மட்டும்தான் நான் பேரண்ட்ஸ் கிட்ட விடுவேன். மற்ற டைமில் நான் தனியாக வச்சுப்பேன், அதுக்குள்ளே மீதி டைம்லாம் சின்ன சிக்கு தீனி ஊட்டி அதுவும் ஒரு சைஸ் வந்துடும். இப்போ எனக்கு வந்து இந்த பேர் வந்து எப்படிப்பட்ட பேர்னு தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே ப்ரீட் பண்ணுறேன், அதனால் தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதிலே தான் வச்சுருந்தேன், ஆனால் ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா ஒன்றா வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்கண்ணே, ரெண்டுமே ஒரே டைமில் தீனி கொடுக்குமா அப்படின்னும் போது பெரிய சிக்கு நல்லாவே உறிஞ்சிரும், சின்ன சிக்கால் அவ்வளோவா எடுக்க முடியாது. அதனால் அப்படின்னும் போது அது பெரிய சிக்கு நல்லாவே சாப்பிட்டுருக்கும், சின்ன சிக்கு வந்து கம்மியாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தனித்தனியாக வச்சிடணும். தனித்தனியாக வைக்கும் போது என்ன ஆகுனா, இப்போ ஒரு டைமுக்கு ஒரு குஞ்சுக்கு தானே தீனி விட்ட முடியும், அப்படின்னும் போது அதில் என்ன இருக்குதோ முழுசாகவும் அந்த குஞ்சுக்கே போகும். ரெண்டாக போச்சுன்னா பெருசுக்கிட்ட நிறைய படம், சின்னதுக்கிட்ட சின்ன படம். அதனால் அந்த விஷயம் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தேன், அது பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த பேர் எப்படின்னு பார்த்துட்டு சிக்கெடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுட்டேன். அதுதான் நம்ம அந்த பேரை பற்றி முதல் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ஒரு சில பேர் நம்ம சிக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் வச்சா தீனி விட்டாமல் போயிடும், இல்லை கொத்த ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு சில பேர் சென்சிட்டிவான பேர்லாம் இருக்குது. இல்லைன்னா தீனி எடுத்துகிட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கண்ணே, அவ்வளோதான் ஒரு சிக்கோட விட்டுக்கும், இல்லை எப்படி வேணால் ஆகும். அதனால் அந்த பேர் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சிக்கை எடுக்கிறதா வைக்கிறதா, அதனால் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் நான். எனக்குமே ஏன்னா இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, நம்ம தண்ணி வச்சாலும் அடிக்குது, தீனி வச்சாலும் அடிக்குது சிக்கு இருக்கனால. அதனால் இதுகிட்டேருந்து சிக்கை எடுத்தோம்னா எல்லாம் ஆகும்ட்டு எனக்கு ஒரு பயம், தீனி விட்டாமல் போயிட போகுது அப்படின்ட்டு வச்சேன். இது வந்து நான் 2-3 கிளிப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த டைம் இப்போ பார்த்துக்கோங்க, சிக்கு வந்து சின்னதாக இருக்கும். இப்போ கடைசியாக போட்ட வீடியோவில் பாருங்கள், ஓரளவுக்கு ரெண்டும் சேமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் பிரிச்சுன்னு இருக்கேன். கேஜ் ப்ரீடிங்கன்னும் போது நம்ம அடிக்கடி தீனி தண்ணி வைக்கும் போது ஓரளவு காப்பாற்றிடலாம் ரெண்டு சிக்குமே. ஆனால் அந்த மாதிரி காலனி ப்ரீடிங்கு அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான். அப்படின்னும் போது சிக்கை எடுத்து தனியாக வச்சுக்கிறது தான் ஒரே சொல்யூஷன். ஏன்னா பெரிய சிக்கு வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்கன்னா டாமினேட் பண்ணிடுச்சுன்னா சின்ன சிக்கு கஷ்டம்தான். அதனால் சின்ன சிக்கு பெரிய சிக்கு அளவுக்கு வந்தால் தான் போட்டி போட்டுக்கிட்டு தீனி வாங்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ இதில் பாருங்கள், பெரிய சிக்குக்கு தீனி விட்டுது, சின்ன சிக்குக்கு ஃபஸ்ட்டு தீனி விட்டுச்சு. பாக்ஸில் இருக்கிறது சின்ன சிக்கு, பெரிய சிக்கு எடுத்து நான் வெளியில் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மேலே போய் சின்ன சிக்குக்கு கொடுப்பாங்க. இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணா, ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் கொடுக்கும், அது வரைக்கும் மேல் வெளியில் வெயிட் பண்ணும், அதுக்கப்புறம் மேல் போய் கொடுக்கும், ஃபீமேல் வெளில வந்துடும். அப்படின்னும் போது எந்த சிக்குக்கு எவ்வளோ தீனி போகுதுன்னே நமக்கு தெரியாது, பெருசு அதிகமாக வாங்கினோம் சின்னது விட்டுரும். நம்ம தனித்தனியாக பிடிச்சி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று அதுக்கு போய் கொடுக்கும், ஒன்று இதுக்கு போய் கொடுக்கும். அப்படின்னும் போது முழுசாக ஒரு ஒரு சிக்குக்குமே முழுசாகவே கிடைக்கும். இது வந்து அடுத்த நாளுக்கான கிளிப்பு, அது வந்து 2 கழிச்சு. பெரிய சிக்கை வந்து எடுத்து வெளில வச்சிட்டோன்னா சின்ன சிக்கு பாருங்கள் கூண்டோடு வச்சுருவேன். அப்படின்னும் போது தீனி தண்ணி வந்து சின்ன சிக்குக்கு தான் போகும், பெரிய சிக்கு வந்து இங்கே ஃபுல்லாக வயிறு ரொம்பிடுச்சு பாருங்கள். காலையில் ஒரு டைம் கொடுக்க வச்சு எடுத்து வெளில வச்சிட்டேன், இதோட சாயங்காலம் தான் எடுத்து வைப்பேன். அதே போல் அடிக்கடி தண்ணி தீனி வச்சுக்கினே இருப்பேன்.
கொஞ்சம் ரெண்டும் ஒரே சைஸில் வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். ஏன்னா அதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும், இதுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கும் போது போட்டி போட்டுன்னு சாப்பிட்டோம். அப்படி ரொம்ப சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குதுங்கும் போது கஷ்டமாக போயிடும். இது ரெண்டும் வேறு கரணச்சிக்கா, சரி நம்ம காப்பாற்றினா தானே நல்லது. அதனால் வேலை கொஞ்சம் பெண்டு நமக்கு எடுத்தாலும் அப்பப்போ சிக்கை மாற்றி வைக்கிறது, அப்பப்போ நினைப்பு வரும் போதுலாம் எத்தனை போய் தண்ணி தீனின்னு வைப்பேன். ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் போயிட்டு லோச்சு கொண்டாண்ட போயிட்டு இவங்களுக்கு தண்ணி வைக்கிறது, தீனி இல்லைன்னா தீனியுமே இப்போ நான் அரிசி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி சாப்பிட்டு போர் வச்சுட்டு இருக்கும், புதுசாக ஒன்று கொட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்களா, மறுபடியும் புதுசாக ஆர்வமாக தீனி எடுக்கும், அப்புறம் தண்ணி கொச்சு மறுபடியும் தீனி கொடுக்கும். அது மாதிரியும் பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஒரே தீனியாக இருந்தால் அது பிடிச்சது சாப்பிட்டு மீதி தானே இருக்குது அப்படின்ட்டு ஒரு இதுவாக இருக்கும். நம்ம அந்த டைமில் புதுசாக தீனி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னவோ இருக்குன்ட்டு அதையும் சாப்பிட ஆரம்பித்து மறுபடியும் தீனி கொடுக்கும். அப்படின்னு மூச்சுக்கு அப்பப்போ தீனி கொடுத்துக்கினே இருக்கும், வளர்ந்துடும் டக்குன்னு. ஆனால் இது கொஞ்சம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். மற்ற டைம்லாம் நம்ம மட்டும் தீனி தண்ணி வச்சோமா சிக்கை வளர்த்துறோம்னு இருக்கும், இதுக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது. அதனால் நம்ம அப்பப்போ இதுக்காக செஞ்சுக்கினே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நானுமே பார்த்திங்கன்னா மொதல் தடவை பழைய கிளிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்த மாதிரி இருக்கும். நானுமே நடுவில் ரெண்டு நாள் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் வேலைன்றதுனால, அதே அது என்ன கொடுக்குதோ கொடுத்துட்டோம். பார்த்தா பெரிய சிக்கு வளர்ந்துனே கலரு குச்சிலாம் வந்து அந்த ரெக்கையை வளர்ந்துருச்சு, சின்ன சிக்கு ஒன்றும் மஞ்சா முடியல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி வேலைக்கு ஆகாது இப்படியே விட்டா, ஏன்னா பெருசு நல்லா வளர்ந்துச்சுன்னா சுத்தமாக சின்ன சிக்குக்கு தீனி போகாது. அதனால் பெருசை எடுத்து வெளில வச்சுட்டேன், சின்னது மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இதோட சைஸும் அதோட சைஸும் மாறுங்க. இந்த ரெண்டு நாள் நான் கவனிக்காமல் விட்டேன்னா அதனால் அப்படி ஆயிடுச்சு. இப்போது இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரு சைஸில் இருக்குது. இப்போ பெரிய சிக்கு தான் பெருசாக இருக்குது, சின்னது அந்தளவுக்கு வரலை. ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்னத்துக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. கடைசியாக இருக்கிற கிளிப்பில் பாருங்க தெரியும். வயிறு ஃபுல்லாக இருக்கும் பாருங்க தெரியும். என்ன பண்ணுவோம்னா காலையில் வந்து இது கூட தீனி எடுக்கிற மாதிரி தான் வைப்பேன். காலைல தீனி எடுத்து ஃபுல்லாக அது ரொம்ப நாங்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருவேன். அதே அப்போ மற்ற அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊட்டுற தீனிலாம் குட்டி வச்சுக்கலாம், மறுபடியும் சாயங்காலம் எடுத்து உள்ளேயே வச்சுருவோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஏன்னா இதையும் பட்னி போடக்கூடாதுல்ல, ரெண்டு சிக்குமே நமக்கு தேவையில்ல அப்படின்னும் போது இது பயிர் ஃபுல்லாக வர வரைக்கும் பார்த்துட்டு நான் எடுத்துருவேன். அது மாதிரி வச்சுருவேன். இப்போ பாருங்கள் வெளியிலேருந்து எடுத்து வச்சோன்னே பெரிய சிக்கு தீனி விட்டுருச்சு. இந்த வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வீட்டுக்குள்ளே எடுக்கிறேன்ல, அதனால் லைட்டிங்லாம் செட் ஆகாது தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இப்போ இந்த பேர் வந்து ஃபஸ்ட் டைமுன்றதுனால கொஞ்சம் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பழைய பேர்னால் நல்லாவே தீனி விட்டு ரெண்டு சிக்கும் ஓரளவு கொண்டாந்துடும். இந்த ஃபஸ்ட்டு ப்ரீடாக வருது, இந்த ஃபஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டெலாம் தான் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வரும். இப்போ பாருங்கள் ரெண்டுமே ரெண்டுத்துக்கு தீனி விட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் முட்டை வந்து ரெண்டும் ஒரே நாளில் பொரிஞ்சிச்சுனாலும் பிரச்சனை இருக்காது, ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வித்தியாசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த கொழுப்பும் பெரிய சிக்குக்கு போயிடுச்சுன்னா சின்ன சிக்கில் நமக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா சின்ன சிக்கு கொழுப்பு அடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு பெருசாக வருது, கொழுப்பு தான் நமக்கு டப்புன்னு பூஸ்ட் மாதிரி சிக்கு பெருசாக வருது. அதனால் கொழுப்பு எதுக்கு அதிகமாக போகுதோ அதுக்கு போயிடும். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ பார்த்ததுக்கு.